வணக்கம் மகளே இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா அக்னேஸ்வரம் வந்து எப்படி செய்யலாங்கிறது போன வாரமே சொல்லிட்டேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா அக்னேஸ்வரம் வந்து எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் எப்படி அதை வந்து செடிக்கு பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அக்னேஸ்வரம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இது நல்லா யூஸ் பண்ணலாம் இது எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிந்தடிக் க்ளா கிளாத் எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம பொண்ணுங்க யூஸ் பண்ணுற ஷால் இருக்குல்ல உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இருக்குது அவங்களோட ஷால் எடுத்து யூஸ் பண்ணா கூட போதும் அதை வந்து எடுத்து டப்பாவில் கட்டிட்டு இதை ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகும் எப்படின்னா நம்ம டீ வடிகட்டுற மாதிரி தான் அந்த டீ வடிகட்டி இருந்ததுனா கூட நீங்கள் பெரிய டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளாத்தில் நான் ஊற்றும் போது பாருங்கள் உங்களுக்கு ஃபில்ட்ராகிறது வந்து ஈஸியாகவே தெரியும் நல்லா ஃபில்ட்ரு ஆகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஹோல்ஸ் போடுங்க ஹோல்ஸ் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் வந்து ஸ்டோர் வைக்கிறதுக்கு உள்ளே காத்தோட்டம் இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து உள்ளே ஏர் சப்ளை இருக்கும் ஏர் சப்ளை இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மூணு மாதம் வரலாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க பாட்டில் சுற்றி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் அழுதுனீங்கன்னா கூட சத்தம் வரும் புசு புசு புசுன்னு சத்தம் வந்துச்சின்னா கூட போதும் நம்ம மூணு மாதம் வர ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஃபில்ட்ரு பண்ணதை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் விதத்தில் ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க ஏன்னா பவர் ஸ்ப்ரையரோட கெப்பாசிட்டி வந்து பத்து லிட்டரு அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல்னால் மொத்தமாக பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் வந்துடும் அப்படி எடுத்துக்கோங்க ஏன் வந்து நம்ம பவர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ண சொல்லி பார்த்தோம்னா அதில் தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம் அது நம்ம சின்ன செடி வீட்டில் வந்து தக்காளி செடி இந்த மாதிரி பூச்செடி இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் ஆனால் பெரிய பெரிய மரம் வந்து வயல் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரேயை வச்சு இருக்க முடியாது அதுக்கு தான் வந்து பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் அதுதான் நல்ல ஃபோர்ஸ் இருக்கும் அப்போ தான் வந்து இந்த பூச்சி வந்து விரட்ட முடியும் இந்த இடத்துல பாருங்கள் இதில் பாருங்கள் நிறையா பூச்சி இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கு எகென்ஸ்டாக தான் நம்ம இந்த மருந்தை யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து மரத்தை சுற்றியும் காற்று அந்த பவர் ஸ்ப்ரைட்லேயே காற்று மருந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் காற்று நிறையா வரும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மருந்து ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க இந்த பூச்சியை வந்து விரட்டிடலாம் இதை வந்து கொய்யா மருந்து யூஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் இந்த வெள்ளை பூச்சி பார்க்குறீங்களோ எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தை வெள்ளை பூச்சிக்கு மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த புழு சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லா இடத்தையுமே இந்த மருந்தை யூஸ் பண்ணால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் ஆறுலேருந்து எட்டு மணி அப்படி முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கா சாயந்தரம் வந்து நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் யூஸ் பண்ணோம்னா முற்றிலுமாக வந்து அந்த பூச்சியோட பிரச்சனை ஏதாவது பூச்சியோட பிரச்சனை இருந்துச்சுன்னா முற்றிலுமாக தீர்த்தரலாம் இது வீட்டில் இருக்க செம்பருத்தி செடி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன செடினா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய செடினால தான் நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பெரிய செடியில் இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து நம்ம ஹைட்டில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நல்லா வந்து அடிக்க முடியும் அதனால தான் வந்து நம்ம பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை வீட்டில் இருக்க ரோஸ் செடி தான்னால் நீங்கள் படாமல் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி அடுத்த வாரம் எதை பற்றி பார்க்க சொல்லி பார்த்தோம்னா மீனமிலம் எப்படி செய்யலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்